வெந்தயம் பொரிஞ்ச உடனே நீங்கள் வெங்காயத்தை போடுவோம். வெங்காயத்தை போட்டு கொஞ்சம் பதக்க வேணும். அதாவது நீங்கள் உள்ளியை போடுவோம். பச்சை மிளகாய் ஒன்றையும் வட்டி வச்சதை போடுவோம். போட்டு நல்லா வதங்க விடுவோம். இப்போ வெங்காயம் நல்லா பொறிஞ்சி வந்து கொண்டிருக்கு. நான் இதுக்குள்ள கருவேப்பிள்ளையும் போட்டுட்டேன். இனி நாங்கள் வந்து தக்காளியை போடுவோம். தக்காளியை போட்டு நல்லா வதங்க விட்டுட்டு பிறகு நான் இதில் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி கரைச்சி, 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், ஜாழ்பாணத்து மிளகாத்தூளும் போட்டு ஒரு 225 ml வாட்டர் போட்டு கரைச்சி வச்சுருக்கிறேன். இதை நீங்கள் பிறகு தக்காளியும் பதங்கின பிறகு நீங்கள் இதுக்கெல்லாம் சட்டிக்கெல்லாம் போட்டு கொதிக்க விடலாம். நான் இன்றைக்கு 2 பேருக்கு ஏற்ற மாதிரி தான் சமையல் செய்கிறேன். நீங்கள் உங்களுக்கு கூட ஆக்கள் இருந்தால் அளவுகள் கூடி குறையும், அதுக்கேற்ற மாதிரி செய். இப்போ தக்காளி போட்டு நல்லா மசிஞ்சு அவிஞ்சிட்டது, பொரிஞ்சு வந்துட்டது. இந்த ஸ்டேஜில் நாங்கள் புளி தண்ணியை ஊற்றுவோம். குழம்பு மிளகாத்தூள் போட்டதை புளி தண்ணியை நாங்கள் இப்போ சட்டிக்கில் ஊற்றிட்டு நல்லா கலக்கி விடுங்கோ. உங்களுக்கு இன்னும் தண்ணி வேணுமென்று சொன்னால் நீங்கள் போடலாம். எனக்கு இது காணும். அப்புறம் கடைசியாக கொஞ்சம் புளி வந்து சாரி மில்கும் ஊற்றி தான் இறக்குவேன். ஸோ இப்போ இந்த பதம் எனக்கு காணும். இது ஒரு கொதி வந்த பிறகு நாங்கள் மீனை போடலாம். இப்போ குழம்பு கொதித்து கொண்டு வருது. இந்த ஸ்டேஜில் நாங்கள் மீனை போடுவோம். இப்போ நான் மீனை போட்டுட்டேன். இது இனி நல்லா கொதித்து வந்தோன்னு இறக்கலாம். ஒரு 10 to 15 minutes கொதிக்கட்டம் விடுவோம். மூடி போட்டு விடுவோம். இப்போ இது ஒரு 10 minutes தான் அவிஞ்சு கொண்டு இருக்குது. பாருங்கள், இப்போ எல்லாம் எண்ணெயெல்லாம் திரண்டு வடிவாக வந்து கொண்டு இருக்குது. இந்த ஸ்டேஜில் நாங்கள் இனி இறக்கலாம். இறக்கி போட்டு நான் காட்டுறோம் உங்களுக்கு. ஓகே, டேஸ்டியான ஃபிஷ் கறி ரெடி. நாங்கள் இப்போ இதோ ரைஸோடு சாப்பிட போகிறேன். நான் இன்னைக்கு கத்தரிக்காய் பால் கறியும் கீரையும் மீனும் பொறிச்சிருக்கிறேன். அதோட மீன் சொதியும் வச்சிருக்கிறேன். இது நாங்கள் லஞ்சுக்கு சாப்பிடுவோம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.